மாடித்தோட்ட நண்பர்கள் அனைவருக்கும் மயிலாடுதுறை டெரஸ் கார்டன் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து எப்படி வந்து நம்ம ஒரு கிரைண்டர் யூசேஜே இல்லாத ஒரு கிரைண்டர்லேருந்து எப்படி வந்து ஒரு வெஜிடபிள் ஆர் ஃப்ளவர் பாட்டை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இங்கே பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து இப்போ கிரைண்டர் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னால் அதை தூக்கி போட்டுட்டு இன்னொரு கிரைண்டர் வாங்கிடுறோம், ஆஃபரில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம், இல்லைன்னா பழைய இரும்புக்கு வந்து திருப்பி அனுப்பிச்சி விட்றோம், வீடு வீடாக வந்து எடுத்துக்கிறாங்க. கிரைண்டர்லாம் 50 ரூபா 80 ரூபா அதை 100 ரூபாய்க்குள்ளே தான் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அதை பிரித்து பிரித்து விற்றுருவாங்க. பட் வந்து நம்ம வந்து அப்படி வந்து அதை விற்கிறதுக்கு பதிலாக இந்த கண்டெய்னரை வந்து நம்ம இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் ரெஸ்ட் பிடிச்சி வீணாக போகாது. அதனால் இதில் நம்ம ஒரு ஃப்ளவர் பாட்டை யூஸ் பண்ணுறோம், இன்டோரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே பண்ணாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை வந்து அவுடோரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அது வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் வந்து நான் வந்து மிடிலில் வந்து இந்த டஃப்லான் ஏரியாவில் வந்து ட்ரில் பண்ணியிருக்கேன். இங்கே ஸ்டோன் இருக்கிறதுனால ட்ரில்லிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா நம்ம சைடில் வந்து ட்ரில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ட்ரில் பண்ணி நம்ம முன்னாடிலாம் சொன்ன மாதிரி ஓட்டை போட்டு நேச்சரெலாம் விட்டுடலாம். இல்லைன்னா ஒரு மவுத்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி சைக்கிள் டியூபோட மவுத்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பிடிக்கிற மாரி வாட்டர் கலெக்ஷன் பண்ணுற மாரி இது பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் சிம்பிளாக வந்து மிடிலில் வந்து இந்த டஃபான் ஏரியாவில் ட்ரில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இன்னொரு டைப்பு, இது மிடிலில் வந்து ஹோல்டு பண்ணுறதாக கொடுத்துருக்கிறது. இதில் வந்து பாதி தான் இருக்குது. இதில் நம்ம மண் கொட்டணும் அப்படின்னு சொன்னால் இது வழியாக மண் உள்ளே போயிடும் அப்படின்றனால வேறு அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணலாம், அதை பற்றி அப்புறம் சொல்கிறேண்ணா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ஸ் வந்து இதில் உள்ளே போட்டிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு இது ரெடியாக டெஸ்டிங் பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இதோட ஹைட்டும் மிடிலில் உள்ள பீஸு ஈக்குவலாக இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சைடில் மட்டும் ஓட்டை போட்டு விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அஸ் யூஷுவலாக நாங்கள் எங்களோட ட்ரெடிஷ்னல் மெத்தடை வந்து உள்ள ஸ்டோன் போட்டு அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் ஹேண்ட் போட்டு அதுக்கப்புறம் மண்ணை போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கிரைண்டர் பார்த்திங்கன்னா சென்டர் பீஸ் வந்து ஒரு 2 இன்ச்சு உள்ளே இருக்குது. ஸோ அதனால் மண் நம்ம ஃபில் பண்ணும்போது இதோட அதிகமாக ஃபில் பண்ணும்போது இது வழியாக உள்ளே விழுந்துற வாய்ப்பு இருக்கிறதுனால சிம்பிளாக ஒரு துணி எடுத்து நான் இதில் அடைச்சி வச்சுக்கிறேன்னா அடைச்சி வச்சுக்கும்போது நம்ம மண் அது கூட மேலேயும் மெயின்டைன் பண்ணலாம். எக்ஸஸ் தண்ணி இருந்ததுன்னா இது வழியாகவும் ட்ரைன் ஆகும், இந்த ஹோல்ஸ் வழியாகவும் ட்ரைன் ஆகிக்கும். நமக்கு ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடியில் மட்டும் வந்து ஸ்டோன் வந்து ஃபில் பண்ணுறோம். ஒரு லேயர் ஸ்டோன் ஃபில் பண்ண பிறகு நம்ம வந்து ரிவர்ஸ் ஹேண்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ரிவர்ஸ் கொட்டுங்க ஆச்சியா. பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஹேண்டு ஃபில் பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போ தொட்டி வந்து ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா லோக்கல் மண்ணு 50%, அதுக்கப்புறம் வந்து கம்போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 50%யும் சேர்த்துருக்கோம். கம்போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து சாணி உரம் தான், கவுடங் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 50%யும் சேர்த்து மண்கலவை ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இதில் என்ன விதமான செடி வேணாலும் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் பிளான்ட்டை வந்து நம்ம
வச்சுக்கலாம். இதோட அப்டேட் வந்து என்னன்றத நான் வந்து ஃபியூச்சர் வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒரு ஹெவி ரெயினுக்கு அப்புறமா நம்மளோட மாடி தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த சுண்டைக்காய் செடி மட்டும் நல்லா பந்தலை தொட்டுடுச்சு அப்படின்றதுனால இன்றைக்கி காலம்புற அது ரெண்டையும் ஷிஃப்டிங் பண்ணி கொண்டாந்து வெளியில் கொண்டாந்து வச்சுருக்கோம். நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த சுண்டைக்காய் செடி வந்து வளர்த்தி வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வச்ச ஒரு 1.5 மந்த்ஸில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ பூத்துருக்கு, நல்லா காய்க்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த க்ரோ பேக்ஸ் வந்து அரிசி பேக் வாங்கியிருப்போம், ஏதாவது க்ரோசரி ஐட்டம். அந்த பேக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த முளக்கத்தான் கீரைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் தேவையில்லை, அதுக்கு வந்து வேர் அதிகம், அதனால் அது வந்து எல்லா இடத்துலையும் எங்கள் வீட்டில் கிளம்பிக்கிட்டு இருந்தது. கிளம்பி எந்த தொட்டியில் இருந்தாலும் நல்லா கிளம்பி வந்துட்டு இருந்ததுனால இந்த பேக்கில் வச்சு அப்படியே இந்த சம்மரில் வந்து இதுக்காக நாங்கள் வந்து ஒரு இது ரெடி பண்ணி வச்சுருந்தோம், வெள்ளரி செடி வந்து படர்ந்து போகிறதுக்காக பந்தல் மாதிரி, அது பந்தலை பிடிக்கிறதுக்கு கம்பு வந்து இது பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் முளைக்காத்தான் போடலான்னு பிளானு. இந்த பக்கம் மட்டும் மழையில் முளைச்சிருந்தது, அங்கங்கே தண்ணி ஊற்றும்போது முளைச்சிருந்தது. எல்லா முளைக்காத்தான் செடியையும் பறித்து கொண்டாந்து இங்கே நட்டுருக்கோம். வரப்போகிற காலங்களில் உங்களோட இதோட முளைக்காத்தான் வந்து கீரை அறுவடையை வந்து அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து மாடித்தோட்டம் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. யூஸ்வலாக இது இதோட அப்டேட்டு எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிகினர்ஸு, நாங்கள்லாம் ஜீரோலேருந்து ஆரம்பித்து ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு, ஒரு அதை வந்து ஒரு அறுவடை லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு, அதுலேருந்து ஒரு காய்கறியோ அதுலேருந்து ஒரு ஃப்ளவர்ஸோ எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த இதெல்லாம் இல்லாமல் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்தமாரி நிறையா வீடியோஸை ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்களால வந்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்காமல் டைரெக்டாக வந்து ஒரு இதை வந்து மாடித்தோட்டம் ஆரம்பித்து அதுலேருந்து யூஸ்ஃபுல்லான காய்கறி வெஜிடபிள்ஸு ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் விருப்பம் உள்ளவங்களுக்கு இதை தெரியப்படுத்தி அவங்களும் வந்து அதனால் பயனடையணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் நோக்கம். நன்றி.